வணக்கம் தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே நேற்று நடந்த திருச்சி நாவல்பட்டு காவல் நிலையத்தினுடைய சிறப்பு ஆய்வாளர் அவர்கள் ஆடு திருட்டு கும்பலை பிடிக்க சென்றபொழுது அந்த திருட்டு கும்பல் அவரை அறிவாளால் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் இச்சம்பவம் தமிழக மக்களுள் மத்தியில் மிக பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவமானது மக்கள் ஒரு காவல்துறைக்கே இது போன்ற ஒரு நிலை என்றால் நம்மளுக்கு என்ன நிலை நம்மளை யார் பாதுகாப்பது என்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகையால் படுகொலை செய்யப்பட்ட எஸ் பூமிநாதன் ஆய்வாளர் அவர்களுக்கு தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோடி ரூபாய் நிதியும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்க விஷயம்தான் ஆனால் பொதுமக்கள் மத்தியில் இந்த சம்பவம் பெரும் பீதியை கிளப்பியுள்ளது ஆகையால் தமிழக முதல்வர் அவர்கள் கீழ் இருக்கின்ற காவல்துறையை கி ஒரு கடுமையான உத்தரவு பிறப்பித்து இந்த குலையில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க உத்தரவிட வேண்டும் இன்று காவல்துறை ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த குலையில் இரண்டு சிறுவர்கள் சம்பந்தப்பட்டு இருப்பதாக அதிலும் ஒரு சிறுவன் பத்து வயது சிறுவன் ஒரு பத்து வயது சிறுவன் படுகொலை செய்கின்ற அளவுக்கு அருவா தூக்கின்ற அளவுக்கு அவனுக்கு துணிச்சல் இருக்குமா என்று சொன்னால் இதை நினைக்கின்ற பொழுது மிகவும் அச்சப்படுகின்ற சூழல் இருக்குது அசிங்கப்படுகின்ற சூழல் இருக்கின்றது ஆகையால் இந்த கொலைக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்தை க காவல்துறை அவர்கள் கைது செய்யவதை விட இந்த கடும் கொலை குற்றத்தில் ஈடுபட்டவர்களை பிடிப்பதுதான் நியாயமாக இருக்கும் அது காவல்துறைக்கும் ஒரு நற்பெயர் உண்டாக்கும் மக்களுக்கும் மக்களுக்கும் ஒரு நற்பெயரே உண்டாக்கும் காவல்துறையின் மீது இந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஆகையால் காவல்துறை அவர்கள் இதில் கணக்கு காட்டாமல் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை கைது என்றதை விட்டுவிட்டு அவர்களை சுட்டுப்பிடித்தால் மட்டுமே காவல்துறைக்கு ஒரு நல்ல பெயராக இருக்கும் நீங்கள் பூமிநாதனு அவர்களுக்கு இருபத்தோரு குண்டுகளை முழங்கி அவர்களை நல்லடக்கம் செய்திருக்கிறீர்கள் ஆனால் அதே இது குண்டுகள் அந்த குற்றவாளிகள் மீது பாய்ந்தால் தான் அந்த பூமிநாதன் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் பூமிநாதனுடைய இறப்புக்கும் நியாயம் கிடைக்கும் நீதி கிடைக்கும் ஆகையால் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து இந்த காவல்துறை கடுமையான தண்டனையை கொடுத்து இந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வர என நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மருதமலர் அன்றாட செய்திகளை அறிந்து கொள்ள மருதமலர் உறவுகள் செய்திகள் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் லாங் டு ப்ரஸ் பெல் ஐக்கான்